ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணேஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரோட சிலபஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலி வந்து நான் பிடிஎஃப் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் வந்து டாபிக் வைஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு அப்படி நம்ம பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கம்பாரிஷன் தெரியும். உட்காந்து சிம்பிளாக பிடிஎஃப் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட் ஆன டாபிக், ரிமூவ் ஆன டாபிக்லாம் நீட்டாக எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ தமிழ் ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு சேம் டு சேம் தாங்க, ஓகேங்களா? சில சாப்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, சில சாப்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வரும், ஓகேங்களா? குரூப் ஃபோர் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் டெஸ்ட் இது. ஆனால் குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா? ஸோ ஐ நோ த டிஃப்ரென்ஸ். அது தெரியல அப்படின்னாக்கா நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சிலபஸ் மட்டும் பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்ட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா 21 சாப்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க டாபிக், அதாவது பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரில், ஓகேங்களா? தென் பார்ட் பிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருக்குறள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 19வது அதிகாரத்தை பற்றி நாங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த 25வது அதிகாரமாக மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையா வருது, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து புதுசாக வந்து ராவண காவியம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் கூட நான் போட்டிருக்கேங்க, சீரியல் நம்பர் 3, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஓகே? உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, நீட்டாக நம்பர் மேற்கொண்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா 7th சிற்றிலக்கியங்கள் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு விக்ரம சோழன் உலா, அப்புறம் அழகர் வீடு தூது, பெத்தலகம் குறவஞ்சி, அப்புறம் அந்த திருவேங்கர தந்தாதி, இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இது கிடையாது இனிமேல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ராவணக்காவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ்லாம் சிற்றிலக்கியங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பகுதி ஈல வந்து பார்த்தீங்கனாக்கா புது கவிதை, அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா இதுவும் வந்து தேவதேவன், இளந்திரையான், ஆலந்தூர், அதுக்கப்புறம் இளந்திரியான்லயே வந்து ரெண்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? நோ நோனா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உரைநடையில் வந்து இந்த பேரர் தனிநாயகம், தனிநாயகம், செய்கு தம்பி, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. புது கவிதையில் ரெண்டு டாபிக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகுதி இதில் வந்து பண்ணாங்க நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ தாங்க. ஸோ ரெண்டு மூணு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் குட் மேக் அ பிக் சேஞ்ச். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிது, ஓகே? இதே அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாட்டியிலேருந்து பார்த்தீங்கனாக்கா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோஸ் போயம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச பயோகிராஃபி மட்டும் வந்து அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேஞ்ச், அதனால வந்து என்னால் அதை எழுத முடியல. தமிழ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து முன்னாடி போய் பார்த்தலாம். அதுக்கப்புறம் குரூப் டூ பீப்புள் கைண்ட்லி நோ திஸ் மெயின்ஸ் எழுதுவீங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸில் மட்டும் ஒரே ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. தமிழில் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் சொன்னது தான். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, பெருசாக எதுவும் இல்லை, ஓகேங்களா? இது வேணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அனி பெர்சன்ட்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வீல இருக்கும். ஸோ இதில் மட்டும் அந்த மூவேர் இவங்க 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 இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, குரூப் ஃபோரில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, ஓகேங்களா? அந்த பழமொழிகளை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அது பார்த்துக்கோங்க. அந்த திருக்குறளில் வந்து பார்த்தா உங்களுக்கு இத்தனை இருக்காது, ஓகே? இப்போ 25 அதிகாரம் மட்டும் இதில் இவ்வளோ அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க, முன்னாடி இவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் சாரி, குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் குரூப் ஃபோரில் இங்கிலீஷ்ன்ற பேருக்கே வந்து இடம் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் இல்லை, குரூப் டூவில் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வந்துட்டு ஃபுல்லாக மாற்றியிருக்காங்க பாருங்கள். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் முன்னாடி நான் பார்த்து தான். லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அதெல்லாம் வந்து எதோ ரத்தத்துலேயே ஊறி போன மாதிரி எப்போ பாரு கேட்பாங்க. ஸோ இப்போல்லாம் அது இல்லவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பயோகிராஃபிஸில் வந்துட்டு பெருசாக வந்து மாற்றம் இல்லை, அதே தான். இது ஜென்ரல் காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் மட்டும் மாற்றிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் போயம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ கைண்ட்லி சீ டு தட். அப்புறமேட்டு வந்து நான் சொன்னீங்களே கரண்ட் ஈவெண்ட்ஸ் இதில் வந்து இது ஒரு டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் பியர்ஸ், ஓகே? ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி, ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்க இருக்கீங்க இல்லையா, அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் சாரி மெயின்ஸுங்கிற பாருங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதுவோம் இல்லைங்களா, அதில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்
கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பேஸ் இந்த டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் குரூப் டூவில். ஓகேங்களா? ஸோ அவள் தான் பீப்புள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?